Welcome, it's me Lalitha, Aditya's mom. இன்னைக்கு வந்து ஈஸியாக சட்டன் செய்கிற மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா? இது வந்து பஜ்ஜி மிக்ஸ் பவுடர் தான், ஆச்சி பஜ்ஜி மிக்ஸ் பவுடர். இது வாங்கிக்கோங்க, கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கும். வாங்கி இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி வச்சுக்கணும். இது கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது என்ன, வாழைக்காய் தான் போட்டு பண்ண போகிறேன். வாழைக்காய், வெங்காயம் எது வேணால் போட்டு பண்ணலாம். நான் வந்து கரைச்சி வச்சுட்டேன். ஆதித்யா காலேஜ்லேருந்து வந்த உடனே அவனுக்கு சூடாதுன்னா கேட்பான் ஸ்நாக்ஸும். அதுக்கு டக்குன்னு செய்யலாம். ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வரும்போது இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பேக்கெட் பவுடர் இருந்ததுன்னா, வாழைக்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை பஜ்ஜி மிக்ஸில் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். மிக்ஸ் ரெடியாக இருக்க பாருங்கள். இப்போ ஆதித்யா வந்துட்டதுனால நான் சூடாக அவனுக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இது ஒன்று ஒன்றா மிக்ஸ் அந்த மாவில் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். நல்லா டேஸ்டியாக உப்பி நல்லா வந்தது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. காரமாக ஈஸியாக பண்ணிடலாம் பாருங்கள். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. பஜ்ஜி ரெடி. ஈவினிங் டைமுக்கு சுட சுட சுட. வீட்டில் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கெட் வாங்குங்க, டக்குன்னு செய்து கொடுக்கலாம். டெய்லி செய்யலைன்னா கூட வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பஜ்ஜியெல்லாம் செய்யலாம் இல்லையா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சி யூ அகெயின் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. Take care.